நிரம்பி கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன். குறிப்பாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த விலையேற பெற்ற இந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். 2022 அவருடைய காணல் நீர் போல கடந்து போய்விட்டது. 2023 கர்த்தர் நமக்கு கிருபையின் ஆண்டாய் தந்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்தை நாம் தொடங்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு தொடங்குவோம். இந்த வருஷத்திலும் நான் பரிசுத்தமாக இருக்க, நல்ல அபிஷேகத்தில் நிரப்பப்பட, வசனத்தின்படி வாழ, ஜப வாழ்க்கையில் ஸ்திரப்பட, தேவ சித்தத்தையே செய்ய உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். குறிப்பாக இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்காய் சொல்லி ஜெபிக்கட்டும். வாசிக்கலாம் ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற ஒரு வாக்கு. வாக்குத்தத்தங்கள்லாம் இல்லைன்னு சொல்கிற விடந்தாவாதங்கள் எல்லாம் நாம் பேச தேவையில்லை. அவர் வாக்கு பண்ணுகிற தேவன். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி தான் அவனை ஆசீர்வதித்தார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அதனால தான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எபிரேயர் 10:23 எழுதியிருக்கிறது. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாற மாட்டார் என்று என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல என்று எழுதியிருக்கிறது. எனவே பொய்யே சொல்லாத ஒரு தேவன் என்று தான் தீத்து 1:3 எழுதியிருக்கிறது. எபிரேயர் 6:18 எழுதியிருக்கிறது. எனவே அவர் வாக்கு பண்ணி ஏந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உலகத்தினுடைய ஈர்ப்பில் இருந்து நம்மை இழுத்து அவருடைய திவ்ய வசனத்துக்கு நேராய் நம்மை திருப்பி தெய்வ சித்தத்தின்படி பரலோகத்துக்கு நேராய் நடப்பிக்க இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உற்சாகத்தை தருகிறது. ஆண்டவருடைய விலையேற பெற்ற கிருபையினால் இந்த வருஷம் நமக்கு பெருக்கத்தின் ஆண்டாயிருக்கும். ஒருவேளை கூனி குறுகி, ஐயோ நான் யாரும் பார்க்காத விசாரிப்பற்ற சியோனாக இருக்கிறேன், நான் ஒரு சின்னவனாக இருக்கிறேன், நான் ஒரு பலவீனமாக இருக்கிறேன், ஒரு வியாதியோடு இருக்கிறேன், ஒரு கடனோடு இருக்கிறேன், என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலையே எனக்கு கிடைக்கல, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு இப்படி ஒரு மரண பயம் இருக்குது, எனக்கு இந்த பிசாசு கட்டுகள் இருக்கிறது, இந்த பில்லி சூனியங்களால் போராடுகிறேன், ஏதோ ஒரு கூனி குறுகி உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவினால் கட்டப்பட்டு நான் பெருக முடியுமா, கர்த்தர் என்னை என் தலைமுறை ஆசீர்வதிக்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆதியாகும் 24:60 நீ கோடா கோடியாய் பெருகுவாய். ரெபேக்காலை பார்த்த உன் குடும்பத்தார் வாழ்த்தினது போல நான் ஒரு தெய்வ மனுஷனாய் இந்த சத்தம் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆதியாகும் 35:11 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகி ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாறுவாய் என்கிற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறப்போகிறது. ஆதியாகும் 48:19 இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவார். ஒருவேளை நீ சின்னவனாக இருக்கலாம், ஆடு மேய்க்கிறவனாக இருக்கலாம், மாடு மேய்க்கிறவனாக இருக்கலாம், விவசாய வேலை பண்ணுறவங்கள படிக்காதவர்களாக இருக்கலாம், நான் ஒரு விவசாயி தானே, நான் ஒரு சின்ன ஒரு கூலி வேலை செய்கிறனே, நான் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன், ஐயோ என்னெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான்னு நீ கேட்டனா, ஆண்டவர் சொல்கிறார் நீ சின்னவனாக இருந்தால் நீ பெரிய பலத்த ஜாதியாய் மாறுவாய் என்பது தான் வாக்குத்தத்தை. நீ பெறுகிற கிருபையை தான் கர்த்தர் பேசுகிறார். உபாகம் 28:4 உபாகம் 30:9-16 வாசித்தால் உன் கர்ப்ப கணிப்பாகிய உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய வயல் நிலங்களாகிய சொத்து வீடுகளை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய எல்லா கனிகளையும் வர்த்திக்க பண்ணி அதை பழுகி பெருகி நிறைவாய் நிரப்புவார். ஏன்னா எல்லா வாக்குத்தத்தை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், அதெல்லாம் சொல்கிறீங்களே அது நடக்குமா? நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியது செய்வார். எனவே நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஒரு ஸ்டெப்பு அவர் சொல்கிறபடி நாம் செய்யணும், அவர் நமக்கு இறங்கி செய்வார். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 9:11 என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும்.
பெருகும். அவரால் நீ இவ்வளோதான் செத்துருவேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நாமத்தில் சொல்கிறேன், உனக்கு தீர்காயுஸ் அவர் தான். உபாகமம் 30:9 30:20 சொல்லுகிறது, அவரே உனக்கு ஜீவன், அவரே உனக்கு தீர்காயுஸ். யோவான் 10:10 அவன் ஜீவன், அவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். பயப்படாதிருங்கள், நம்முடைய தேவன் வாண்டிருக்க பண்ணுவார். நம்ம இன்னும் 1000 வருஷம் வாழ்ந்துட போறதில்லை. இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் அழகாய் நிறைவாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும்படி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 9:7 அவருடைய கர்த்தத்துவம் பெருகும், அவருடைய ராஜரீகமான வார்த்தைகள் நம்மிடத்தில் பெருகப் போகிறது. ஏசாயா 54:3 நீ இடம் கொண்டு பெருகுவாய், வலது புறத்தில் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். எரேமியா 23:3 வேதம் சொல்லுது, நான் என் ஆடுகளை தொழுவங்களுக்குள் கொண்டு வருவேன், அவைகள் பழுகி பெருகும். புதிய புதிய ஆத்துமாக்களை ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்து அந்த ஆத்துமாக்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த புது வருஷத்தில் ஊழியங்களில் உற்சாகத்தை தருவார். நம்முடைய ஊழியங்களில் சுவிசேஷத்தில் சபைகளில் ஆத்துமாக்களை தந்து கர்த்தர் நம்மை அழகாய் பெருக பண்ண போகிறார். இசைக்கியல் 16:7 உன்னை வயலின் பயிரை போல் அநேகமாயிரமாய் பெருக பண்ணுவார். ஒரு சின்ன விதை விதைத்தால் பல 100 விதைகளாய் வருகிறல்ல, அதுபோல் 1000 ஆயிரமாய் வர்த்திக்க பண்ணுவார். உன் விவசாயங்களை உன் வயல் நிலங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பார், வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய உயர்வை நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி தருவார். வேதம் சொல்லுது இசைக்கியல் 36:37 மந்தையை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன், வனாந்தரம் மர மலட்டு கர்ப்பம். சங்கீதம் 113:9 எழுதியிருக்கிறது, மலட்டு கர்ப்பத்தை பிள்ளதாட்சியாய் மாற்றுகிறவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார், உனக்கு கர்ப்பக்கனியை தருவார், மந்தையை பெருகுகிறது போல உன் சன்னதியை பெருகுவார். ஏசாயா 54 எழுதியிருக்கிறபடி அந்த மலட்டு கர்ப்பத்தை பிள்ளதாட்சியாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். எனவே விசுவாசித்து நீங்கள் நிரப்புங்கள். ரோமர்ல 5:20 சொல்லுது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. கிருபை பெருகும், இந்த வருஷம் உங்களுக்கு கிருபை பெருகும், அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும், உனக்கு கிருபை பெருகும், உன் பிள்ளைகளுக்கு பெருகும். இந்த வருஷத்தில் கிருபையின் ஆண்டாய் பெருக பண்ணுவார். ரோமர் 15:13 ஆவியினாலே அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் உனக்கு பெருகும்படி உனக்கு கட்டளை கொடுப்பார், உன்னை பெருக பண்ணுவார். எபிரேயர் 6:10 ஒன்று குறைந்தர் 15:58 கர்த்தருக்கேற்றவும் பிரயாசத்தை மறக்கவே மாட்டார். மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அந்த கிரியைகளில் என்னை இன்னும் பெருகு, அதையெல்லாம் வர்த்திக்க பண்ணுவார். இதனுடைய பிரதிபலனை பரலோகத்தில் நீ பார்க்கத்தான் போகிறாய். எபிரேயர் 6:14 உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த கிருபையெல்லாம் அந்த தருவார். விசேஷமாய் விசேஷமாய் இந்த வாக்குத்தத்தங்கள் என்றால் என்ன? நிறைய பேருக்கு வாக்குத்தம் வருஷம் வருஷம் வருது, எனக்கு எங்கே நிறைவேறுது அப்படி சொல்கிறீங்களா? எல்லா வாக்குத்தங்களும் நிபந்தனைக்குட்பட்டது. நீ யோசித்து பாருங்கள், நான் இப்படி ஜெபிப்பேன்னு சொன்னீங்க ஜெபிச்சிங்களா? இப்படி பைபிள் வாசித்து தியானிப்பேன்னு சொன்னீங்க வாசித்து பண்ணீங்களா? நான் இப்படி பரிசுத்தமாக இருப்பேன் இருந்தீங்களா? இப்படிலாம் செய்ய மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னீங்க ஒப்பு கொடுத்தீங்க பண்ணீங்களா? நீங்கள் எவ்வளோ தவறுறீங்களே, நம்ம எல்லாம் தவறுறோம்ல. அப்படி இருந்தும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அப்படி வாக்குத்தத்தம்னா என்ன? வேதம் சொல்கிறது தெளிவாய் 2 சாமுவேல் 7:28 நீரே தேவன், உம் வார்த்தைகள் சத்தியும், நல் விசேஷங்களை வாக்குத்தம் பண்ணினீர். நீர் தேவன், எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறீர், என் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிப்பீங்க, நீ ஆசீர்வதிப்பீங்கப்பா, அதான் வாக்குத்தம். எபிரேயர் 6:13 பாருங்க, வாக்குத்தம் என்பது ஆணையிடுவது, சத்தியமாக அதை பண்ணுறேன்பா, நிச்சயமாக நான் அதை செய்வேன், உண்மையாக நான் அதை செய்கிறேன் அப்படி சொல்கிறாங்கல்ல. ஒரு மனுஷன் சொன்னால் நம்புகிறோம் இல்லை, ஆனால் மனம் மாறுற மனுஷனே நம்புகிறோம். மனம் மாறாத இயேசுவை தான் நம்ப மாட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம், வெட்கப்பட்டு போகாது இருப்போம். எனவே விசுவாசிப்போம். லூக்கா 1:69 ரோமர் 1:4-5 வாசித்தால் இயேசுவையே நமக்கு வாக்கு பண்ணினார். தன் ஒரே பேரான குமாரனையே நமக்கு கொடுத்த அன்புக்கு இந்த பிதாவின் அன்பு அது. இன்றைக்கும் அந்த ஜீவனுள்ள அன்பு
மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது லூக்கா 24:49 எபேசியர் 1:13 வாசித்தால் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்தாவியை அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் போய் ஒரு தேற்றரவாளன் அனுப்புவேன், அனுப்பினார், அவர் வந்தார், அந்த பெந்தேகோஸ்தே நாளையில ஊற்றப்பட்டார். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள ஆவியானவரால் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். 1 யோவான் 2:25 வெறும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே போக்கஸ் பண்ணி கவனம் செலுத்தி ஜெபிக்க கூடாது. நித்திய ஜீவனை தருவேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, எனவே ஒரு நாளில் அவரோடு போகிறவர்கள். எனவே இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை தருவதுதான், பெற்றுக்கொள்வதுதான் வாக்குத்தத்தம். அதற்கு நேராய் நடக்கணும். யாக்கோபு 1:12 சொல்கிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, அழியாத ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவேன் என்பது வாக்குத்தத்தம். 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே இதில் நாம் கவனம் செலுத்தணும். அநேகருடைய வாக்குத்தத்தங்கள் என்பது என்னன்னு தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இன்மைக்காக மாத்திரம் அவங்க வாக்குத்தத்தங்களை கேட்பாங்க. வசனம் சொல்லுகிறது, பரிதாபம் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவன் சொல்லுது. என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கிறது. தீத்து 1:3 எபிரேயர் 6:18 பொய் சொல்லாத தேவன், பொய் உரையாத தேவன் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. 1 சாமுவேல் 15:29 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுவதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனசாபப்படுவதும் இல்லை. அதான் இந்த தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேவன். அல்லேலூயா. இந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். விசேஷமாய் விசேஷமாய் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 60:22, இந்த வருஷத்தை எனக்கு கொடுத்த கிருபையின்படி இந்த ஊழியத்தில் எனக்கு ஆண்டவர் பாராட்டின ஜீவனுள்ள வார்த்தை, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, விசுவாசியுங்கள், உங்களுக்கு நடக்க போகிறது. சின்னவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், தாழ்த்தப்பட்டவர்களாய், நான் ஒரு கீழ்ஜாதிக்காரன், நான் ஒரு கடன்காரன், நான் ஒரு வியாதிக்காரன், நான் பிசாசின் கட்டில் கட்டப்பட்டவன், நான் ஒரு தரித்திரம் உள்ளவன், நான் பலவீனம் உள்ளவன், நான் படிக்காதவன், எனக்கு இந்த சத்துவம் இல்லை, எனக்கு இது தெரியல, நான் சின்னவனாக இருக்கிறேன், பயப்படாதிருங்க. நீ ஆயிரமாய் பெருகுவாய், சின்னவன் ஆயிரமாய் பெருகுவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் தாழ்மை உள்ளவன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஐயோ என்னால் அது முடியாது, எனக்கு இது ஆகாது, எனக்கெல்லாம் அது செட் ஆகாது, நான் அவ்வளோ பலவீனமான நபர், எனக்கு அந்த மாதிரி ஞானம் இல்லை, எனக்கு அந்த மாதிரி பேச தெரியாது, எனக்கு அந்த வேலை செய்ய முடியாது, எனக்கு பலவீனமானவன் அப்படி சொல்லி உங்களை தாழ்த்தி கொள்கிறீங்களா? நீங்கள் தாழ்மையானவங்களாக இருந்தீங்கன்னா உண்மையான மனத்தாழ்மை என்பது உங்களுக்கு கிருபையை உண்டாக்கும். வேதம் சொல்லுது 1 பேதுரு 5:5 தாழ்மை உள்ளவனுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். அதனால தான் பரலோகத்தில் யோவான் சானகனை பார்க்கிலும் இங்கே இருக்கிற சின்னவன் கூட அங்கே பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான் அப்படின்னு ஏசப்பாவே சொன்னார் மத்தேயு 11:11. அப்போ சின்னவன் ஆயிரமாய் பெருகுவது தேவ திட்டம். நீதிமொழிகளில் 8:17 சொல்லுது, அவரை நேசிக்கிறவங்க அவரை காண்பாங்க, அவரை காண முடியும். அதிகாலையில் என்னை தேட நான் தென்படுவேன்னு சொன்னார்ல. புலம்பல் 3:22-23 வாசித்து பாருங்க, கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு புது கிருபை வேணும்னா தாழ்மையாய் போய் முழங்கால் படியிட்டு என்னை ஆசீர்வதியும் கேளுங்க, என் குழந்தைகளை ஆசீர்வதியும் கேளுங்க, என் குழந்தைகளை ரட்சியும் கேளுங்க, என்னுடைய குடும்பத்தை யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்க எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேளுங்க. ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத உடன்பிறப்புகள், ரட்சிக்கப்படாத சொந்தம் பந்தங்களுக்காய் அப்போஸ்தலர் 16:30-31 பிடித்து வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் நில்லுங்க,
கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஏன்னா நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படுன்னு தான் 2 தீமோத்தேயு 1:2 எழுதியிருக்கிற 2 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் எழுதியிருக்கிறது. எனவே கிருபையில சிலப்படு. ஆடு மேய்க்கும்படி நல்ல திடகாத்திரமாய் இருக்கிற அந்த தாவீதுனுடைய சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் நல்ல உயர் வேலையில நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. கடைசியாய் பிறந்த மகன், ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அற்பமாய் எண்ணப்பட்டவன். ஆனால் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்னாடி வைத்து கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று துதித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்து கொண்டு துதித்து கொண்டிருந்தவனை ஆண்டவருடைய கண்கள் கண்டது. ராஜரீகமான அபிஷேகம் கொடுத்து ஆடு மேய்த்தவனை அரசனாய் ராஜாவாய் மாற்றும்படி அவருடைய கண்கள் கிருபையாய் பார்த்தது. இந்த புது வருஷத்திலே உன்னுடைய தாழ்மையிலே உனக்கு ஒரு கிருபை தருவார், உன்னை உயர்த்துவார், உன்னை நிலைநிறுத்துவார், எத்தனை மடங்கு அப்படி செய்வார். வேதம் சொல்கிறது ஆதியாகும் 24:60 கோடி கோடி மடங்காய் உன்னை ஆற்றுவது ஆசீர்வதிப்பார். அது தேவ திட்டம். உபாகம் 1:11 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பார். அது தேவ திட்டம். மத்தேயு 13:8 23:30, 60, 100 பெருக பண்ணுவது ஆண்டவருடைய விருப்பம். தானியேல் 10 மடங்கு ஆசீர்வாதங்களை, 10 மடங்கு சாமர்த்தியம் ஞானத்தை தருவது ஆண்டவருக்கு விருப்பம். யோபு 42:2 சகரியா 9:12 வாசித்தால் 2 மடங்கு இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். மத்தேயு 18:1-4 வாசித்தால் பிள்ளையை போல் தாழ்த்துகிறவன் அவன் எல்லாரிலும் பெரியவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுது. எனவே நம்முடைய ஆண்டவருக்கு ஆயிரம் ஆயிரமாய் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவது தேவ திட்டம். எரேமியா 32:18 யாத்திராகமும் 20:6 உபாகமும் 5:10 வாசித்தால் 1000 மடங்கு கிருபை தருகிறவர், 1000 கிருபை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். எனவே சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவார். ஏசாயா 54:3-12 சொல்கிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகும்படி, நீ ஒருவேளை சின்னவனா இருக்கிறையோ, ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன விவசாயி, ஒரு சின்ன ஒரு விவசாய கூலியாய், ஒரு சின்ன ஒரு வேலை செய்து, ஒரு சின்ன ஒரு தொழிலை செய்து, ஒரு சின்ன வட்டம் போட்டு, ஒரு சின்ன குடிசையில் வாழ்கிறாயோ, அல்லது ஒரு சின்ன காரியத்தை நீ செய்து கொண்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறாயோ, பயப்படாதிருங்கள். வேதம் சொல்கிறது சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீ பலத்த ஜாதியாய் மாறுவாய். வேதம் சொல்கிறது ஆதியாகம் 25:22-23 வாசித்தால் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பது தீர்க்க தரிசனம். அது அப்படியே நடக்கிறது. ஆதியாகம் 48:11-20 வாசித்தால் 19 வாசித்தால் இவனும் பெருகுவானாலும் தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெறுவான். அப்படின்னு என்ன, சின்னவன் அவன் பெருகணும், அவன் திட்டம் ஆண்டவருடைய திட்டவனில் நடக்கணும். ஏசா யாக்கோபு, யாக்கோபு பெருகினான், இஸ்ரவேல் இன்றைக்கு அந்த கூட்டம். சேயீர் மலை ஏசாவுக்கு கொடுத்தாலும் அவன் விரோதமாக இன்றைக்கும் யுத்தம் பண்ணுகிற மனுஷனாக இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கோ ஒரு இந்த தாழ்மை உள்ளவனை, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவன் ராஜாக்களுக்கு முன்பதாய் அமர பண்ணுகிற ஒரு தெய்வம். சங்கீதம் 113 சங்கீதத்தில் 7 வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி சங்கீதம் 9 வசனம், 10 சங்கீதம், 17 வசனத்திலும், 140 சங்கீதம், 12 வசனம், சிறியவர்கள் அவர்களை எப்படியெல்லாம் உயர்த்துகிறார் வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏற்ற காலம் சொல்கிறார். இந்த வருஷத்தில் ஒரு ஏற்ற காலத்தை உங்களுக்கு தருவார். பிரசங்கி 3:1-11 வாசித்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. இன்னைக்கு அழற, நாளைக்கு நீ சிரிப்ப, இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கிற, நாளைக்கு நீ கட்டப்படுவ. பயப்படாதிருங்கள், அதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். பிரசங்கி 3:11 நேர்த்தியாய் செய்வார், நிச்சயமாகவே உனக்கு செய்வார். நம் தேவன் அப்படிப்பட்ட கிருபையின் தேவன். பிரசங்கி 9:11 சொல்லுகிறது, அந்த சமயமும் தேவ செயலும் நேரணும். உனக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும், என்ன பெரிய ஞானம் இருந்தாலும் அந்த நேரம் அமையணும். புறஜாதியா நல்ல நேரம்னு சொல்லுவாங்க, நமக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதெல்லாம் நல்ல நேரம் தான். ஆனால் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேர சமயம் இருக்கிறது. காடு காடாய் ஓடின தாவீதை 30 வயதில்
அழகாய் ராஜாவாய் மாற்றுவது தேவ திட்டம். ஒரு அடிமையாயிருந்த யோசேப்பை 30வது வயதில் ஒரு அழகாய் ஒரு அதிபதியாய் ஒரு பிரதமராய் மாற்றுவது தேவ திட்டம். ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்கிற உருவாக்குவார், பின்பு அழகாய் நிலைநிறுத்துவார். இந்த இயேசுவுக்காக இன்று பாடுபடுகிறாய், நாளைக்கு அவரோடு கூட ஆளுகையும் செய்ய போகிறாய். எனவே அந்த காலமும் சமயம் நேரும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி. ஒரு காலம் இந்த காலத்தில் நீ அப்படி உயர்த்தப்படணும், அந்த உயர்த்தப்படுவதற்கு இந்த காலத்தில் நீ அடங்கியிரு, ஒரு ஊழியத்தில் அடங்கியிரு, ஒரு தெய்வ மனுஷரோடு அடங்கியிரு. கர்த்தர் அழகாய் உங்களை நிலைநிறுத்தி தருவார். எரேமியா 10:23 ஆமோஸ் 2:14-16 முடியும் வாசித்தால், மனித முயற்சி எல்லாம் வீண், உன் சொந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் நடக்காது, தேவ திட்டம் தான் நடக்கும். ஏன்னா ஏசாயா 48:17 புரோஜனமாயிருக்கிறதை அவரே போதிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவார். எனவே இந்த கிருபை உனக்கு தருவார். யோபு 36:11 அவர்கள் அடங்கி சேவித்தால் தங்கள் நாட்களை அழகாய் செல்வ நன்மையும் செல்வ செழிப்பாய் மாற்றிக்கொள்வார்கள் எழுதியிருக்கிற. நீங்கள் அடங்கி இருங்க, அவசரப்படாதீங்க, பதறாதீங்க. சில காரியங்கள் செய்கிறத விட செய்யாமல் அமைதியாக இருப்பது நல்லது. நீங்கள் சும்மா இருப்பதே உங்கள் பலன் சொல்லுது. தேவையில்லாமல் உலக ஆலோசனைங்க, ரட்சிப்பற்ற ஒரு ஆலோசனைங்க, அப்படியே இந்த சில இந்த மற்ற புறஜாதிகளுடைய மார்க்கத்தை பின்பற்றி நீங்கள் ஒன்றையும் செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு தேவன், அவர் ஜீவனுள்ளவர், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஏசாயா 43:18-19 இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன், வனாந்தரம் வழியே தான் தெரியல, எங்கே போகிறேன் திரும்புறடெல்லாம் மணல் திட்டு, அந்த லட்சக்கணக்கான கிலோமீட்டரை மணல் திட்டு, ஆனாலும் உனக்கு வழி உண்டாக்குவார். செங்கடலில் வழி உண்டாக்கினர் உனக்கு வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவார். பயப்படாதிருங்கள். அவாந்தரம்தான், உதவாதது தான், உன்னை தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். இந்த வருஷம் உனக்கு புது காரியம். நீ வீடு கட்டதான் போகிற, நீ வீடு விற்கதான் போகிற, இந்த நிலத்தில் இருக்கிற தடைகள் உடைய போது, இந்த கோர்ட்டு கேஸில் உனக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகிறது, வியாதியை மேற்கொண்டு உனக்கு சுகம் தருவார், இந்த பிசாசு கட்டுகள் உடையும், இந்த வியாதிகள் உன்னை விட்டு விலகும், அவனால் வந்த பிசாசு கட்டுகள் எல்லாம் உடைந்து விழும், நீ கர்ப்பக்கணியை பெற்று நார்மல் டெலிவரியை அழகாய் நார்மலாய் குழந்தையை பெற்று தாயும் செய்ய நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த வருஷம் நீங்கள் பெருகுகிற வருஷம். இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்கு துணை நிற்கிற வருஷம். உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற வருஷம். நீங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்ட இடத்திலே நீங்கள் ரட்டிப்பாய் பெருகுகிற வருஷம். எனவே பயப்படாதிருங்க. இந்த கடன் மாறத்தான் போகிறது, இந்த இருள் உடையத்தான் போகிறது, இந்த வியாதிகள் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய ஜீவன் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இப்பொழுதே இந்த புது வருஷத்திற்கேற்ற கிருபை, புது வருஷக்கேற்ற வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. நீ 1000 பெருகப் போகிறாய், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறப்போகிறாய். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை சிறப்படுத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாம் அந்த புது வருஷத்திலே ஒரு தீர்மானத்தோடு, தகப்பனே பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பயப்படுகிற பயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், வசனத்தின்படி வாசித்து கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறேன், என் முழங்காலை ஜெபம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், அன்று உம்மோடு பேச உன் சத்தத்தை கேட்க ஒப்பு கொடுக்கிறேன், கிருபை வரங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியின் கனிகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேராய் வானம் திறக்கப்பட போகிறது. உங்கள் மேல் ஆவியானவர் மதகை திறந்த வெள்ளம் போல இறங்க போகிறார். உங்கள் மேல் இருக்கிற கட்டுகள் உடைய போகிறது. உங்களுக்கு ஒரு ஜீவன் வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்பட போகிறது. உங்களுடைய மன விருப்பம் நடக்க போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுடைய துக்க நாட்கள் முடிய போகிறது. இது பெருகத்தின் ஆண்டாய் இருக்கிறபடியினால் 1000 அந்தகாரங்கள் உங்களுக்கு முன்பதாக எழும்பினாலும், வலதுபுறம் இடதுபுறம் 1000 11000 பேரும் விழுந்தாலும், ஒன்றும்
யாரும் உங்களை அசைக்க போவதில்லை. உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் உள்ளம் கரங்களிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு வலது கரம் பிடித்து நான் உனக்கு துணை நிற்பேன். எனவே பயப்படாதிருங்கள். நம் ராஜா நீதி செய்கிறவராய் வெளிப்படுவார். உலகம் முழுவதும் இயற்கை சீற்றங்களும் அந்தகாரங்களும் வெளிப்பட போகிறது. பயங்கர காரிருள் வெளிப்பட போகிறது. இயற்கைக்கு விரோதமான அந்தகாரங்கள் வெளிப்பட போகிறது. ஆனால் கர்த்தரோ உங்களை வேலியடைத்து பாதுகாப்பார். சகரியா 2:5 ஒரு அக்கினி மதிலாயிருந்து உங்களை பாதுகாப்பார். யோபு 1:10 உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் கைகளின் பிரயாசத்தையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பார். ஒரு அகால வியாதியோ விபத்துகளோ நஷ்டங்களோ அந்தகாரங்களோ உங்கள் எல்லைக்குள் வராதபடி, வாதை உங்கள் கூடாரத்தை தொடராதபடி சங்கீதம் 91:10 உங்கள் வீடுகளை கர்த்தர் வேலியடைப்பார். இதோ அந்த வல்லமை இறங்குது. நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்காலிலே நின்று இயேசுவே என்று ஒப்புக்கொடுங்கள். இந்த புது வருஷத்திலே நீங்கள் 1000 பெருகட்டும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறட்டும். உங்களை கர்த்தர் பலத்த ஜாதியா ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அடங்கியிருங்கள் காத்திருங்கள், புது பலன் அடையுங்கள். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற நாட்கள் வருகிறது. உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உங்களை நிலைநிறுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். 2023 எங்களுக்கு தந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான் என்று நீ சொன்ன வாக்குத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த கிருபையின்படியே நீர் எனக்கு உணர்த்தின வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். இந்த சத்தம் கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுதே கட்டுகள் உடையட்டும், பாவங்கள் உடையட்டும், நுகங்கள் உடையட்டும், போதை வஸ்துக்கள் உடையட்டும், போதையின் ஆண்டவர் ஆவிகள் முடக்கப்படட்டும், எல்லா குடிவெறி ஆவிகள் முடக்கப்படட்டும், தரித்திர ஆவிகள் முடக்கப்படட்டும், எல்லா இருளின் ஆவிகள் முடக்கப்படட்டும், எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள் முடக்கப்படட்டும். என் ஜனங்களுக்கோ உம்முடைய ஆசீர்வாதம், 1000 பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம், ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜீவன், யோவான் 10:10 ஜீவன் இறங்கட்டும். அன்றைய மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, இந்த புது வருஷம் வியாதி இல்லாத வருஷமாய் இருக்கணும். அவங்களுடைய பிரயாணங்களில் 2-வீலரில் நடந்து போனாலும், சைக்கிளில் போனாலும், காரில் போனாலும், ஒரு பஸ்ஸில் போனாலும், ஒரு வேனில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், கர்த்தருடைய தூதன் அவங்க கூடவே போங்கப்பா. என் ஜனங்களை ஆசீர்வதியும், என் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும். சின்னவன் 1000 பெருகட்டும். கடனில் இருக்கிற ஆண்டவரே, இந்த சகோதரன் இந்த சகோதரி அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி இந்த வருஷம் கடனிலிருந்து மீட்டு கொடுங்கப்பா, மீட்டு கொடுங்க. ஜீவன் இறங்கட்டும்பா. ஒரு அற்புதம் செய்யும். இந்த பொல்லாத ஆண்டவர் பிசாசு நுகத்தடியிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படட்டும். மந்திரங்கள் செயலிழந்து போகட்டும். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். கர்த்தருடைய ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். ஜீவன் இறங்கட்டும். எசேக்கியேல் 37:5, 10, 14 என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் ஜீவன் உயிர் அடைவீர்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். இந்த வருஷம் மலட்டு தன்மை மாறட்டும். இந்த வருஷம் துக்க நாட்கள் மாறட்டும். இந்த மனித நெருக்கங்கள் மாறட்டும். இவர்களை பகைக்கிற இவர்கள் ஜீவனை எடுக்கும்படி இரத்த வெறி ஆவிகள் எல்லாம் முடக்கப்படட்டும். பயப்படாதிருங்கள். உங்களுக்கு நீதி செய்கிறவர் வெளிப்பட்டிருக்கிறார். உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு துணை நிற்கிறவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஒருத்தனும் உங்களை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரமே ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் நீ மாற்றுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வருஷம் நீங்கள் 1000 பெறுகிற வருஷம். விசுவாசியுங்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது என்று விசுவாசியுங்கள். அப்படியே உங்களுக்கு நடக்க போகிறது. காட் பிளஸ் யூ.